தலைப்புச் செய்திகள். 10 லட்சம் பேருக்கு மத்திய அரசு பணி வழங்கும் திட்டத்தின் கீழ் மேலும் 71,000 பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார் பிரதமர் நரேந்திர மோடி. இளைஞர்களுக்கு அதிக அளவில் வேலைவாய்ப்பு கொடுப்பதே அரசின் நோக்கம் என்று உறுதி. இந்தியாவை வளரசாக்க பணி நியமனம் பெற்ற இளைஞர்கள் பாடுபட வேண்டும். சென்னை விழாவில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் உரை. அரசு பணிகளில் பெண்களுக்கு 40% வரை தற்போது இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது முதலமைச்சர் மு க ஸ்டாலின். நியூசிலாந்துக்கு எதிரான கடைசி 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி மழையால் டிராவானது. 1-0 என்ற கணக்கில் தொடரை வென்றது இந்தியா.